இப்போ பாருங்க நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு மட்டன் பிரியாணி வந்து செஞ்சு காட்ட போறேன் பாருங்க அதுக்கு இப்போ நம்ம என்னோட ஃப்ரெண்டோட ட்ரீட் வந்து எனக்கு இன்னைக்கு அவங்க வீட்ல மட்டன் பிரியாணி சோ இப்போ நம்ம அவங்க வீட்ல இருந்து எப்படி செய்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம் हाय फ्रेंड्स ना वंदे इन्हीं உங்களுக்கு மட்டன்ல வந்து சூப்பரான பிரியாணி வந்து செஞ்சி காட்ட போறேன் அதுவும் இன்னைக்கு நான் செய்யல என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தேன் சோ அவங்க வந்து எனக்காக மட்டன் பிரியாணி செய்யறேன்னு சொன்னாங்க சோ அதனால இன்னைக்கு அவங்க செய்யற வீடியோவை நீங்க பாருங்க அதுக்கு நான் வந்து 1 கிலோ மட்டன் வந்து வேக வச்சி வச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம இத எப்படி செய்யதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த 1 கிலோ கறி செய்யிறதுக்காக நான் வந்து ஒரு பானை வந்து நல்லா ஹீட் பண்ணி அதுக்கு தேவையான எண்ணெயும் நெய்யும் ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் ஏனா கறிக்கு சோம்பு வாசனை நல்லா இருக்கும் சோ அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் பட்டை லவங்க கிராம்பு எல்லாமே போட்டாச்சு இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சி வருது இப்போ வெங்காயமும் சேர்த்து பச்சை மிளகாய் வந்து நான் கீறாம முழுசா போட்டுக்கேன் அப்பதான் வந்து நமக்கு காரம் வந்து உரைக்காது குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறதுனால சோ இப்போ நாம இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காய பிரியாணிக்கு எப்பவுமே வந்து நீட்டா அரிஞ்சி வச்சாதான் நல்லா இருக்கும் சோ அதனால நம்ம நீட்டா அரிஞ்சி வச்சிருக்கேன் சோ இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நான் உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் அதுவும் இந்து உப்பு போட்டீங்கன்னா நமக்கு நல்ல டேஸ்ட் வரும் சோ அதனால நான் பிரியாணிக்கு இந்து உப்பு சேரேன் நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நமக்கு வந்து பிரியாணி சாப்பிட செம டேஸ்டா இருக்கும் இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் சோ இப்போ இத நம்ம பச்சை வாசனை போற வரையில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு நமக்கு இஞ்சி பூண்டு தான் வந்து மெயின் சோ அத வந்து நீங்க போட்டுடுங்க மறக்காம தாராளமாவே போடுங்க வாசனையே நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி இப்போ பாருங்க நமக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் எப்பமே மட்டன் பிரியாணினா அது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் சோ அத நான் இன்னைக்கு உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து அதுவும் என் ஃப்ரெண்ட் கையால செஞ்சு உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்றேன் சோ தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் வதங்கி வந்துச்சு சோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் புதினாவை சேர்த்துக்கலாம் புதினாவை சேர்த்தாச்சு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் வந்து நான் சேர்த்து போட்டுருக்கேன் சோ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கலரிக்கலாம் நம்ம பிரியாணிக்கு வந்து புதினா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் சோ அதனால அத நம்ம போட்டுக்கலாம் பிரியாணிக்கு நம்ம இந்த புதினா இல்லனா நமக்கு டேஸ்டே வராது சோ அத நாம மறக்காம போட்டுக்கலாம் சோ நல்ல நமக்கு வந்து புதினா போட்டதும் வாசனை நமக்கு செம்மையா தூக்குது என்னோட மெத்தட நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்க ஊரே உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க சாப்பிட சோ நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி நீங்க செய்யுங்க இப்போ நம்ம தயிர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தயிர் ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கங்க அப்பதான் வந்து நமக்கு அரிசி வந்து ஒண்ணோடு ஒன்னு ஒட்டாது சோ அதுக்காக நம்ம வந்து தயிர் சேக்கறோம் फ्रेंड வந்து ரொம்ப நல்லாவே செய்வாங்க சோ அவங்க மெத்தட்ல இருக்கு என் மெத்தட் வேற மாதிரி இருக்கும் சோ என்னோட ஃப்ரெண்ட் மெத்தட்ல நீங்க வந்து பிரியாணி செஞ்சு பாருங்க வித்தியாசமா இருக்கும் நம்ம வந்து காரத்துக்கு நம்ம வந்து காரம் மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க அதுக்கு அப்புறமா நம்ம வீட்ல அரைச்சு வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்துக்கங்க ரெண்டையும் சேர்த்து போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் சோ இப்போ இத நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏனா முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் தான் சேர்த்திருக்கோம் சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சி வச்சிருக்க கறியை சேர்த்துக்கலாம் சோ இப்போ இத நல்லா இந்த கறியில வந்து நமக்கு காரம் உப்புலாம் வந்து நல்லா ஊறட்டும் சோ நல்லா வதக்கிக்கலாம்
இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த அழாக்கில் வந்து நாலு அழாக்கு வந்து நான் அரிசி எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து நான் வந்து நாலு அழகு அரிசிக்கு நான் வந்து ஆறு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. ஸோ இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு வந்து மூணு ஊற்றிருக்கேன். திரும்ப வந்து நம்ம ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா தண்ணியும் நான் வந்து ஆறு கிளாஸ் வந்து ஊற்றிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசியை போட்டுட்டு நம்ம டம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு வந்து சாதம் வந்து குழஞ்சிரும். எப்பவுமே பிரியாணிக்கு நம்ம வந்து கரெக்டாக தண்ணி வச்சா தான் இதுவாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வச்சா கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம எல்லா அரிசியும் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து கலரக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ நம்ம வந்து லைட்டாக கலரி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொச்சி வர வரை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம டம் போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம டம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தோசைக்கல்ல ஸ்டவ் மேலே வச்சு தம் போட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு சுண்டிடும். நம்ம இது மேலே வந்து நம்ம பிரியாணி ட்ரம் எடுத்து வச்சிடலாம் பார்த்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு இதுவாகட்டும், தண்ணியெலாம் வற்றி நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். தம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சின்ன உரலை எடுத்து வைங்க, நம்மளுக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், அரிசியை எப்பவுமே ஓரமாக இருந்த இடங்க, நடுவில் வந்து எடுத்திங்கன்னா களைஞ்சிரும். பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து சிக்கன் 65 செஞ்சுருக்காங்க, அப்புறம் தயிர் பச்சடியும். வாங்க இப்போ நம்ம இதை சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறேன், வாங்க. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நான் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன், வாங்க. வச்சுருக்காங்க பாருங்கள், மட்டன் பிரியாணி சிக்கன் 65 வித் தயிர். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பாருங்கள். தரவாளர்களோட யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட ரெடி ஆகிடலாம். இன்றைக்கி கண்டிப்பாக என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.